வெறும் 5 நிமிடத்துல ஒருவரை வசியம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். ஒரே ஒரு சின்ன ஒரு பொருளை மட்டும் பயன்படுத்தி அதை வைத்து எளிமையா ஒருவரை வசியம் பண்ணுவது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். இந்த பொருள் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய பொருளா இல்ல, எளிமையா நாம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த பொருளை வைத்து 1 ரூபாய் செலவு இல்லாம ஒருத்தரை வசியம் பண்ண முடியும். நம்பிக்கை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். நம்பினா மட்டும்தான் இதுல இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். இதனால உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவு எதுவுமே கிடையாது. தைரியமா இதை நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். தவறான உறவுகளுக்காக இதை நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நல்ல காரியங்களுக்காக, நல்ல உறவுகளை சம்பாதிப்பதற்காக இதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். தீட்டு காலங்கள்ல பெண்கள்லாம் செய்யக்கூடாது, ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய கிராம்பு பாத்தீங்க அப்படின்னா முழுமையான கிராம்பா இருக்கணும். எந்த ஒரு டேமேஜும் இல்லாம அந்த பூ வந்து மேல ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒயிட் கலர் பேப்பர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அது வந்து உங்களுடைய ஃபோம் சைஸுக்கும் பாதி சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிராம்ப கையில வைத்து கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும். மந்திரம் என்ன அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை சொல்லிட்டு மமவசம் குரு குரு ஸ்வாஹா, இதுதான் அந்த மந்திரம். இந்த கிராம்போட பூ பக்கத்தை உங்களுடைய கைகள்ல பிடித்து கொண்டு அந்த வால் பக்கத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா பெண் போல பயன்படுத்திக்கணும். அதாவது நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயரை அந்த ஒயிட் கலர் பேப்பர்ல அந்த கிராம்பால நீங்க எழுதணும். வெளியில தெரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனா அந்த பூ பக்கத்தை உங்களுடைய கைகள்ல போய் எடுத்துக்கொண்டு வால் பக்கத்துல வைத்து நீங்க பெண்ல எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி நீங்க எழுதணும். அவங்களுடைய பெயரை எழுதணும். அந்த பெயரை எழுதும் போதே மனதிற்குள்ள அந்த நபருடைய பெயரை சொல்லி மமவசம் குரு குரு ஸ்வாஹா அப்படின்றத சொல்லணும். இப்போ இந்த கிராம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் போட்டு நல்லா எரிச்சு சாம்பலாக்கிடுங்க. அந்த சாம்பலை இப்ப இந்த கிராம்பு, அந்த பேப்பரு, அடுத்ததான் இதுல பச்சை கற்பூரம், இதெல்லாமே போட்டு எல்லாத்தையுமே எரிச்சு சாம்பலாக்கி வச்சினோம். இப்ப இந்த சாம்பலை பத்திர பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க விரும்பக்கூடிய நபரை எங்கேயாவது பாக்குறீங்க அப்படின்னா அவங்க மேல இதை தடவி விட்டா போதும். பவுட்ரா கூட தடவலாம், அப்படி இல்லைன்னா லைட்டா நெய் ஆட் பண்ணி இது ஒரு மை போல பயன்படுத்திக்கலாம். இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த நபர் உங்களுக்கு வெறும் 5 நிமிஷத்துல உங்களை கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள அவங்க உங்களுக்கு வசியமாயிடுவாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான டெக்னிக். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.